அனைவருக்கும் இனிய வணக்கம் மற்றும் நன்மை சேர்க்கத்தினை அதற்கு வந்த அனைத்து உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கமாடிட்டி மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக் நம்ம எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்கிறத ஒரு சின்ன ரீதி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்மளோட சேனல் எம்சி ட்ரேடர்ஸ் இன் டர்ம்ஸ் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் இல்லை ஒரு மண்டேலேருந்தே மண்டே மட்டும் ஈவினிங் செஷன் மற்றெல்லாம் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் போகுது. மண்டேலேருந்தே அவருக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்டாக அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுத்தோம். அதாவது என்னென்னா இந்த சேனல் பாருங்கள் குடாயில் ஜிங்க் காப்பர் அதுமே வந்து வில் ஸ்டார்ட் செல் ட்ரெண்ட் வெயிட்டிங்கிறது நம்மளோட டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது குடாயிலோட நம்ம டெக்னிக்கலாக சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்னா 3950 கீழே வந்தால் மட்டுமே செல் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு திருப்பி வந்து 3950 செல் கொடுத்துருந்தோம். காப்பர் 455 செல் கொடுத்தோம். ஜிங்க் வந்து 195 செல் கொடுத்தோம். டார்கெட் வந்து 3700. காப்பரோட டார்கெட் 432, ஜிங்கோட டார்கெட் 187, அதுக்கப்புறம் வந்து 182, அதுக்கப்புறம் 177 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் தைரியமாக செல் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் ஈவினிங் வந்து எந்தளவுக்கு ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். நீங்கள் வந்து நம்ம வந்து சேனலில் நீங்கள் ஒரு 1 மந்த்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, லாஸ் வந்து எவ்வளோ நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளோட கான்செப்டில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம யூஸ் பண்ணோம். அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் நோ லாஸ் ஆஃப் மணி. ஏன் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளோட கான்செப்ட்டு மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் லிமிட்டட் ஆகல. மினிமம் ஸ்டாப் லாஸ்னால் ஒரு ட்ரேடிங்கு 2000 தான் இருக்கு. அதுக்கடுத்து ப்ராஃபிட் வந்தால் அதை லிமிட்டே பண்ணப்படாது. அந்த இடத்துல நேற்றோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடையில் பொறுத்தளவுக்கு ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருந்தது. அது நம்மளோட டெக்னிக்கல், அதாவது சில பேர் என்னென்னா 20 பாயிண்ட் கிடைக்குமா 30 பாயிண்ட் கிடைக்குமான்றது புக் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ் வந்தால் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க நண்பரும் வந்து வீட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா ப்ராஃபிட்டு 20 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்து 20,000 வந்து நம்ம எப்பயுமே ஏர்ன் பண்ண முடியாது. நம்மளோட கான்செப்ட் என்னென்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டட் ஆகும். அந்த ப்ராஃபிட்டில் அது கம்பேர் பண்ணுறத நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் மணி மேனேஜ்மெண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட டார்கெட் என்னென்னா மினிமம் 50,000 ஆகும் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நம்ம 3 ப்ராடக்ட்டும் பண்ணுறதுக்கு 50,000 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சான்சஸ் வந்து எப்பயாவது ஒரு தடவைலாம் நமக்கு 100% வரும். ஸோ மாதம் ஒரு பிக் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மினிமம் 50,000 வரும். ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டு நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்ம பண்ண முடியும். சில பேர் என்னென்னா 25,000 போட்டு பண்ணுறது இல்லைனா 10,000 போட்டு பண்ணுறது, எக்ஸ்போசர் 10 times 20 times ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம பண்ணுறதில் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா லாஸ் தான் அதிகமாக இருக்கும் சான்சஸ் இருக்கும். அதே நம்மளோட கேஷில் வச்சு பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டட் டார்கெட்டில் ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 லாஸ் ஆச்சு அப்படின்னா 10,000 8,000 ஆயிரும். இன்னொரு ட்ரேடிங்கில் 2000 லாஸ் ஆயிடுச்சுன்னா 6,000 ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படும். அந்த மாதிரி பண்ண வேணாம். நம்ம இது வந்து நிறைய நண்பர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், அட்வைஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் மினிமம் 50,000 5,000 6,000 ஒரு பெரிய லாஸ் தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடிங்கில் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வராமல் இருக்குன்னா மினிமம் 50,000 வச்சுக்குவேன். ப்ளஸ் பிகினர்ஸாக வரவங்க 50,000 இருந்தாலும் ஒரே ஒரு ப்ராடக்ட் போட்டுருப்பாங்க. அது பிகினர்ஸாக இருக்கும் லாஸாக நம்ம ஒரு ப்ராடக்ட் மட்டும் பண்ணுங்கள். மினி பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். மினி பண்ணி ஒரு 1-3 months வந்து மினி மட்டும் நீங்கள் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் அந்த மினி மட்டும்னா சின்ன சின்ன ரிஸ்க்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே டிப்ஸ் மாதிரி நம்ம அனுப்பிச்சு, டிப்ஸ் மாதிரின்றது கிடையாது, ப்ராப்பரான கைடன்ஸோட மினிமம் ஸ்டாப் லாஸோட மார்னிங் 9:30 அப்படின்னு நம்ம அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஸ்ட்ராங் செல்லாகுது, எந்த இடத்துல ஸ்ட்ராங் பையாக இருக்குங்கிற நம்ம அனுப்பிச்சுட்ருக்கோம். அந்த வகையில் நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் நம்மளோட நண்பர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அனைவருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வெயிட் பண்ணி புக் பண்ணுங்க. ப்ராஃபிட் வந்து வந்ததுமே உடனே புக் பண்ணிடுறீங்க, பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே டைத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு 1 வீக்கில் வந்து ஒரே நாள் தான் நம்மளுக்கு ட்ரேடிங் அச்சீவ் ஆச்சு. அச்சீவ் ஆனாலும் ஒரே நாளில் கூட 30,000-40,000 வரைக்கும் நல்லா எடுக்க முடிஞ்சது. ஸோ மினிமம் ட்ரேடர் வந்து ஒரு 8,000-10,000 வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்க. அப்போதுமான அளவு தான். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே செல் ட்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு நம்ம வீடியோ அப்லோட்
பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட்மே நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்து 100% ஜாப் பார்த்தால நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிஸ்க் எடுக்கலாம். டிஸ்க்னால் மினிமமாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு டியூஷன் மினிமமாக டிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு வந்து கேட்டுக்கணும் சார், இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஒரு குரூப்பாக மாரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த குரூப்பை நம்ம நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம பண்ணலான் இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப்னா இப்போ வந்து நிறைய பேர் அக்கௌண்ட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம அந்த வகையில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலைட் குழுவில் ஒரு அட்வைஸராக பார்ட்னராக ஜாயின் பண்ணி நம்ம அதில் வந்து பண்ணலாமே அப்படின்றது ஒரு பிளான். அதுக்கு நம்மளுக்கான லிங்க்கை நம்மளுக்கு வந்துடுச்சு, அது எப்படி நம்ம பண்ணணுன்றத சொன்ன டிவி பார்த்துருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட நேற்றோட ப்ராஃபிட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட டாலேஜ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பனோட இது இருக்கும். நம்மளுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த வெப் பேஜுக்கு போகும். நீங்கள் அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நேமு இமெயில் ஐடி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இது மட்டும் சென்னை வந்து நம்ம கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்களையும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படி நம்ம ஓப்பன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக ரெடி பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்காக தான் நம்ம இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து நல்லா ஆன்லைனில் சப்போர்ட்டிவாகவும் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜியாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதனால தான் நமக்கு இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொபைல் டெஸ்கில் டெஸ்க்டாப்பு வெப்பேஜில் எல்லாத்துக்குமே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால நம்ம இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்மளோட லிங்க்கில் போயிட்டு இந்த 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 வீடியோவில் போயிட்டு இதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்னோடய எனக்கு மெயில் வரும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு 2 days அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நான் அதுக்கப்புறம் பார்க்குறா நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு குரூப்பாக எல்லாமே ஒரே குரூப்பாக ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெய்லியுமே நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல் சொல்கிறோமோ நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்குறப்ப எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு குரூப்பை நம்மளால் பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக வெப்பேஜில் போய் பண்ண தேவையில்லை. நீங்கள் நம்மளோட குரூப் என்னோடய குரூப்பில் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளோட சேனலில் போய்ட்டு கீழே இருக்கிற இந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நம்மளோட குரூப்பில் வருவீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட சேனலில் ஃபுல்லாக நீங்கள் சப்போஸ் இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வீடியோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுனாலும் நம்ம நியூ நண்பர்க்கு நம்ம சொல்கிறோம் ப்ராஃபிட் வீடியோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுனால அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் மார்னிங் 9:30 நம்ம உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் மணி நிறையா இருக்குது. டிப்ஸோ காய்ஸோ வாங்கி லைஃபுக்கு பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒருத்தவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு டிப்ஸ் இருக்குங்கிற பற்றி நம்ம வந்து பார்க்கறதே கிடையாது. ஒரு நாள் ப்ராஃபிட் வருது, ஒரு நாள் லாஸ் வருது, டோட்டலாக நமக்கு ஃபுல்லாக லாஸ் ஆகிருக்கு. நம்மளாம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுட்டு போனோம்னா ஒரு ட்ரைனிங்கில் எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோம். அதனால தான் நம்ம சொல்கிறது கால் சர்வீஸை வாங்கி பண்ண வேணாம். மார்க்கெட்டில் மணி நிறைய இருக்குது. எவ்வளோ வந்தால் நம்மளால் எடுக்க முடியும். அது ஒரு பேப்பில் ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அலைஸ் குரூப்பில் நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக ரெடி பண்ணலான்றது நம்ம பிளான். ஓகே அப்படின்னா எனக்கு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணால் மட்டுமே எனக்கு சப்போர்ட்டிவாக குரூப் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போய் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அமையும். ஓகே நம்பளே நம்ம ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு வீக்லியில் எந்த அளவுக்கு ஃபுல் ட்ரெண்டு கம் பண்ணுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் வீக்கில் 40,000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். நான் எதிர்பார்க்கிறேன்.